வந்துருச்சு. ஹலோ, அங்க போறது பாருங்க, அதுதான் மலை. தெரியுதுங்களா? அங்க தா வெள்ள வெளியேனு போது பாருங்க. அங்க பாருங்க. தண்ணி வந்தெல்லாம் இடிஞ்சு விழுந்துருக்கு. சரிதா, அந்த இடத்துல பாருங்களேன், தெரியுமான்னு தெரியல. நேர்ல பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இதுவா அப்படி இந்த இடத்த பார்க்கவே நல்லா செலு 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 செலுன்னு இருக்கு பாத்தீங்களா. இதுதான் எங்கள் தோட்டம். எல்லாம் ரொம்ப மக கேவலமாக இருக்கு. புல் பிடுங்கலான்னு வந்தோம், கடைசியில் வீடை கழுவி விட்டு உக்காந்துருக்கோம். ஐயம்மா விழுந்துருப்பேன். ஒரே கவரே கிணறுலாம் அந்த இங்கே இருக்க ரூம் மாதிரியும் அங்கேயும் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே அங்கே அப்படியே கிணத்துக்குள்ளே அப்படியே இறிஞ்சு விழுந்துருச்சு. அந்த கிணத்துக்குள்ளே இருக்க தண்ணி பார்க்கலாம் வாங்க, சூப்பராக இருக்கும். அம்மா அப்படி இந்த சைட்லாம் பார்த்துட்டு வாங்க, க்யூட்டாக இருக்கும். கிணத்து கட்டுறதுக்கு ஒரே நிமிஷம், எனக்கு தெரிஞ்சீங்க அதெல்லாம் துடைக்கணும் தண்ணியில். ஃபுல்லாக வந்த தண்ணியில் இவ்வளோ தூரம் ரொம்பிடுச்சு. கிணறு ரொம்ப செம்ம ஆழம், அவ்வளோ ஆழத்துலேயுமே இந்த அளவுக்கு தண்ணி ரொம்பிடுச்சு. எவ்வளோ ரொம்பியிருக்கு பாருங்களேன். இதுக்குள்ளே அந்த கூடெல்லாம் இருந்துச்சு, கூடெல்லாம் இங்கெல்லாம் கடந்துச்சு. இதெல்லாம் இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் வெட்டி போட்டோம். கூடு நாங்கள் தானே தான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா. கூடு இந்த கூடு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கூட பார்க்க க்யூட்டா இருக்கும். அம்மே பாருங்க, எப்படி போகுது அங்க பாருங்க, அங்க பாருங்க, ரொம்ப முக்கியமானது. எங்க போவே காணோம், கண்ணுமே இருக்கல. போது போது அப்படியே பொறுமையா போது. இங்கிருந்து நம்மளுக்கு பாக்குறதுக்கு மேகம் மாதிரிதான் தெரியும், ஆனா அது மலை. எங்க அம்மா தான் சொல்றாங்க, எங்க அம்மாவை தான் கேட்கணும். இந்த வீவு மட்டும் அங்க மடை சி மடந்து மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால இந்த வீஸ்லாம் சூப்பராக தெரியுது. கொடுத்து வச்சிருக்கணும் இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு. இந்தா என்னாச்சுரா, எஃப்எம் ரேடியோ அதை விட அங்கே பாருங்களேன், அந்தான சைடு.